ஐங்கரன் படம் வந்து ரவியரசு சார் ஈட்டி படம் டைரக்டர், அவரோட ரெண்டாவது படம் அது. ஜி பிரகாஷ் சார் ஹீரோ நடிச்சிருக்காரு. காமன் மேன் ப்ரொடக்ஷன்ஸ் கணேஷ் சார் தயாரிச்சிருக்காரு. நான் இதில் ஒரு ரோல் நடிச்சிருக்கேன். ஒரு நல்ல ஒரு முக்கியமான படம், ஒரு இதுக்குள்ளே ஒரு ஒரு ரெண்டு மூணு ஈவெண்ட்டாக நீங்கள் இந்த படத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து உங்களை பயங்கரமாக என்கேஜாக கொண்டு போவோம். இந்த படம் நடித்ததுக்காக சொல்லாமல், இது எப்போவுமே ஒரு சில படங்கள் தான் எவர்கிரீனாக இருக்கும், அந்த மாதிரியான படம் ஐங்கரன். இது எவ்வளோ நாள் கழித்து இன்னொரு வருஷம் கழித்து வந்திருந்தாலுமே அதோடய ஸ்டாண்டர்ட்லேருந்து இது விலகாது, அப்படியான ஒரு படமாக இருக்கும். மெயினாக தியேட்டருக்கான படம், அது வந்து ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தியேட்டராக ஓட்டிட்டியான்ற அந்த விவாதம்லாம் நிறையா போய்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த படம் தியேட்டரில் இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, ஆடியன்ஸோடு பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வைப்ரேஷன் வந்து தொத்திக்கும். அது வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. அதனால் இந்த படம் வந்து கொஞ்சம் லேட்டானாலும் தியேட்டரில் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப முக்கியமான படம் இது எனக்கும். எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. என்னோடய கேரக்டர் வந்து இதில் நான் ஜிவி சாரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். ஒரு கரூர் அந்த பக்கம் இருக்கிற ஒரு பெல்ட்டில் இருக்கிற ஒரு நேட்டிவிட்டி. அதில் தான் என்னோடய கேரக்டர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கும். எப்போது மாதிரி இல்லாமல் அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஜிவி சாருக்கும் உடனே நீங்கள் அடு பண்ணிக்கோங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜிவி சார் கூட இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸாக என்ன சொல்லுவீங்க? இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் சேஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜிவி சாருக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஓட்டும் போது பின்னாடி உட்காந்துருந்து எனக்கு பயங்கர அழகாக இருந்தது. என்னென்னா, நிறைய கார் போவோம். சும்மா நம்ம இந்த ஷூட்டிங் சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட வண்டியை வச்சு அதுக்குள்ளே ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கல. கொஞ்சம் லைவாக இருக்கணுன்றதுனால நிறைய கார் வந்து ப்ரொவைட் பண்ணி அவ்வளோ காரை வந்து நல்ல ரேஸில் வேகமாக போக வச்சு அதில் சந்தில் பொந்தில் பூந்து வைக்கிற மாதிரி மாஸ்டர் ராசேகர் மாஸ்டர் வந்து அதை கம்போஸ் பண்ணியிருந்தார். அது பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. எப்படியாவது இந்த சீனை எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு இருந்தது. அந்த மாதிரி ஒரு பதட்டமாக இருந்தது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணார் ஜிவி சார். அது உண்மையிலே நான் ஓட்டியிருந்தேன், அப்படி ஓட்டிருப்பனாலாம் தெரியல. பின்னாடி உட்காந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது மறக்கவே முடியாது அந்த பைக் சேஸ். அது மியூசிக்னா சொல்ல முடியாது. அது வந்து நாடகம்ன்றது இப்போ பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது யாரும். ஆனால் பண்ண முடியாது. நாடகன்றது நிறையா வருமானம் இல்லாத ஒரு இதாகிடுச்சு இப்போது. அதனால் நாடகம் பண்ணுறவங்களை பார்க்கும்போது ஒரு பெருமையாகவும் அவங்களுக்கு ஏதாவது கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னா இருந்தது. அது மியூசிக்லாம் கிடையாது. அது என்னென்னா, ஒரு சீன் கட்டாயி அடுத்த சீன் லைட்டு மாற்றும்போது சும்மா ஏதாவது ஒரு எம்டியாக இருக்கிறதுக்கு ஏதாவது தட்டிகிட்டே இருக்கணும். ஒரு துடும்பு மாதிரியான ஒரு வாத்தியம் சும்மா லைட்டாக வாசிச்சுட்டு அது மாதிரி ட்ரை பண்ணோம். அது அது அந்த நாடகத்துக்கு பெருசாக மியூசிக்கும் தேவைப்படலை. அது அது மியூசிக்னு சொல்ல முடியாது. அதை சும்மா அந்த நாடகத்துக்குள்ளே நான் ஒரு பேக் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான். ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு, பல ஒரு கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி ஐங்கரன் வந்து 5th வருது தியேட்டர்ஸ்க்கு. எப்போவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு நல்ல கண்டென்ட் படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வாட்டி ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு இமோஷ்னலான ஒரு நல்ல ஃபிலிம் ஃப்ரம் அ குட் டிரெக்டர் வருது. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப வேணும் இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபிலிம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு வேணும், கொடுங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு ஹிட் படத்துக்கு அப்புறம், ஈடி படத்துக்கு அப்புறம் ரவியரசு அவருடைய அடுத்த படம். ஒரு என்னுடைய படங்களே அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஸோ ஆஃப்டர் சோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இது இப்போ வருது. உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக, உங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து பார்க்குற ஒரு நல்ல ஃபிலிமாக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆரம்பத்தின் நோக்கம் என்னென்னா, இந்த படத்துடைய என்னுடைய ஆரம்ப புள்ளியே இலான் மஸ்க் தான். இலான் மஸ்க் வந்து நம்ம வந்து ஒரு பெரும் பணக்காரராக மட்டும்தான் பார்க்குறோம். அவர் ஒன்லி பணக்காரர் மட்டும் கிடையாது, கோடீஸ்வரர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு இன்வென்டர். இன்வென்ஷன் இருந்ததுனால தான் அவருடைய வளர்ச்சி இவ்வளோ இருந்தது. இப்போ வந்து நம்ம ஊரில் எவ்வளோ இளம் விஞ்ஞானிகள் இருக்காங்க, அவங்கள ஆரம்பத்திலே நம்ம காலி பண்ணிடுறோம். ஒரு பேப்பர் ஒன்று எழுதினானா கிழிச்சு போட்டுறோம், அவனை வளர விடுறதில்லை. அதனுடைய ஆரம்ப புள்ளி தான் இந்த படத்தில் வந்து நாங்கள் பேசின அறிவியல் வந்து ஒரு ராக்கெட் விடுறதோ அணு உலை ஆராய்ச்சியோ அப்படிலாம் கிடையாது. ஒரு பையனுடைய ஆரம்பக்கட்ட விஞ்ஞானம் தான். அதை பற்றி பேசியிருக்காங்க. அதை ரொம்ப அக்கறையான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் இதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை மாரி எனக்கு. எங்கள் எல்லாத்துக்குமே படத்தை பார்த்துக்குங்க. நன்றி. வணக்கம்.
ஐங்கரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ரிலீஸ் டேட்டு 5th, அதனால் எல்லாருக்குமே இங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ரொம்ப மைன்யூட்டாக ஒவ்வொரு டீட்டெயில்டு பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிவி சார் வந்து அவ்வளோ அந்த ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவரையும் பண்ணியிருக்க மாட்டேன், இதில் வந்து புதுசாக இருக்கும். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், ஏன்னா இது ஒரு கண்டென்ட்டான ஒரு படம். ஸோ இது வந்து புதுசாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இதை என்கரேஜ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப தான் நாங்கள் வந்து இது மாதிரி நியூவாக கண்டென்ட் வந்து செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஆதரவு எப்போதும் வேணும். நன்றி. இல்லை, இந்த படம் வந்து லேட்டுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் காரணம் கிடையாது. படம் 2018 முடிச்சிட்டோம், 19 சென்சார் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படி அப்படியே போகிறப்போ இல்லை யாரும் எந்த விதமான காரணமும் சொல்ல முடியாது. அதான் முக்கியமான காரணம். அப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தில் வந்து ஜிவி சாரை வந்து ஒரு ரொம்ப புதுசாக ஒன்று பார்க்கலாம், ரொம்ப புதுசாக இருக்கும். ஆக்ஷனில் வந்து ஆக்சுவலி தெரிக்க விட்டுருக்கார், அது சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப இதாக இருக்கும். ஜிவி சார் இந்த படத்தில் இப்போ இந்த ப்ரீவியஸ் இந்த டயத்தில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காரு, இந்த படம் ரிலீஸ்க்காகவும் எங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவருக்கு. தேங்க்யூ. கண்டிப்பாக சார், ஒரு 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 பையன் சின்னதாக ஒன்று கண்டுபிடிச்சானா இந்த படம் பார்த்தா இதோட பெட்டராக ஒன்று பண்ணலாமான்னு ஒரு ஆசை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அதனுடைய நோக்கம் தான் இந்த படத்துக்கான ஆரம்ப புள்ளியும், இந்த படம் அதை தான் பேசுது. அதை நம்ம சினிமா கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம், அது உண்மை தான். ஆக்சுவலி மதுரையில் ஒரு இளம் விஞ்ஞானி இருந்தார், அவரை போய் சந்தித்தேன். அவர் பேர் வேணாம். அவர் சந்தித்தப்போ அவர் ஒரு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அவ்வளோ கண்டுபிடிப்பு வச்சுருந்தார். ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபேன்னா ஒரு ஐடியா வச்சுருந்தது, ஒரு அடு ஸ்டவ்வில் ஒன்று இருக்குது, மேலே சீலிங் ஃபேனில் ஒன்று இருந்தது. அதை பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் போன மாதிரி இருந்தது. அவரை பார்த்து தான் வச்சேன். பட் எனக்கு இந்த கதையோட இன்ஸ்பிரேஷனே அவர் தான். அவரோட கேரக்டர் ஷேஷன் தான் ஜிவி சார் வச்சுருக்கேன். இவருடைய கேரக்டர் நேம் வந்து மதிமாறன். இப்போ ரெண்டு கை இருந்தால் ஒரு எவ்வளோ வேலை பார்ப்போமோ அதை ஒரு ரெண்டு கை உள்ளவனே அஞ்சு கை உள்ள ஒரு வேலை பார்க்க மாதிரி தான் பார்க்குறான். அதான் ஐடியா. இப்போ வந்து எனக்கு அஞ்சு கை இருந்தால் என்னென்ன பண்ணுவோம், அதுதான் கதையோட ஐடியாவே. சமீபத்தில் வந்து இப்போ எல்லா ப்ரொடியூசருமே ஓடிடிக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது பேசிக்கலாம் ஐடியா இருக்கா? ஓடிடி இல்லை இல்லை, ஏன் ஓடிடிலன்னா இல்லை இல்லை ஓடிடியில் ஏன் வந்து, ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே நம்ம ஷோ போட்டிருக்கோம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம். இதுவரையும் இது எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை மைனஸ் அந்த மாதிரி எந்த ரிவ்யூவும் வரல. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம், நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து தியேட்டரில் பார்த்தா தான் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய விஷயம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஓடிடியில் வந்து கண்டென்ட் எத்தனை பேர் வந்து சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கான படம் இது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டு அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்கும். ஸோ இது தியேட்டரில் பார்க்கணும், மக்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் நாங்கள் இது கண்டிப்பாக தியேட்டரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நாங்கள் தியேட்டரில் ரிலீஸ் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஐ ஷுட் தேங்க் ரவி ரவியரசன் டைரக்டர் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் கூட நடிக்கிறது. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ ஷுட் தேங்க் ப்ரொடியூசர் காமன் மேன் ஃபிலிம்ஸ் கணேஷ் சார், ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இல்லை ஒன்னையாவது சொல்லிக்கணும், இதில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் வந்து நிறைய இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, நான் அந்த ஸ்பாட் ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 40-50 days இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுடைய ஆள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவரும் ஸ்பாட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது நீங்கள் அங்கே படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், உள்ள ஆர்ட்டோடைய ஒர்க் வந்து நிறைய இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பெரிய சப்போர்ட் பண்ணணும், அது மட்டும் தான் நான் இப்போ இங்கே சொல்லிக்கிறேன். நன்றி. இல்லை, அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இளம் விஞ்ஞானி, ஒரு உண்மையான ஒரு இளம் விஞ்ஞானியோடைய கேரக்டர் தான் இந்த படத்தில் வச்சிருக்காரு. அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அவங்களுடைய மேனரிசம், அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அவங்க வீடு எப்படி இருக்கும். ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு பையன், ஹி வாண்ட்ஸ் டு அச்சீவ் சம்திங். பேட்டன்ட் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு இளம் விஞ்ஞானியை பற்றின கதை தான். ஸோ அதுக்கான ஒர்க் நிறைய இருந்துச்சு. ஒரு படம் டிலே ஆகிறதுக்கு வந்து தேர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ். இப்போ கொரோனானால உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய படங்களே வந்து டிலே ஆகி தான் வந்திருக்கு. ஸோ அது நம்ம இதான் ரீசன் நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம வந்து எஃபர்ட் போடுறோம், 100% ஒர்க் பண்ணுறோம். அதுக்கான டைம், ஒரு படத்துக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் வரும்போது தான் அது வரும். இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்துருக்கு, நீங்களும் கூப்பிட்டுருக்கீங்க, ஹிட் ஆகிருக்கு.
ஸோ இப்போ சமீபத்தில் வந்து டாக் போயிட்டு இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியே இப்போ ஸ்டோரி அவ்வளோவா அவங்களுக்குலாம் டான்ஸ் பண்ண தெரியல எடுக்க தெரியல ஹீரோக்களோட சம்பளம் வந்து கூடுதலாக போயிட்டு இருக்கு அதான் தான் காரணம்னு அரசர் பஸ்லாம் ஒரு தகவல் வந்து எல்லா ஊடகங்களுமே போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுக்கு கிரேட்டஸ்ட் டைரக்டர்ஸ் கிரேட்டஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நம்ம ஊர்லேருந்து தான் வந்திருக்காங்க அதாவது பிக்கெஸ்ட் டைரக்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து தேடப்பட்ட பிக்கெஸ்ட் டைரக்டர்ஸ் பிக்கெஸ்ட் ரைட்டர்ஸு பெஸ்ட்டு ஆக்டர்ஸ் பெஸ்ட்டு கம்போசர்ஸு எல்லாருமே நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஸோ அது அது அந்த டைமில் அப்படி சொல்கிறாங்க பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ டோன்ட் பிலீவ் தட் வே காலி சார் என் பேர் சிவசங்கர் இந்த படத்தில் வந்து நான் ஒரு பாடல் எழுதுறதுக்கு ரவி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க படத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக ரெண்டு பாடல் தான் இடம்பெறுற சூழ்நிலை கடைசியில் இருந்தது அண்ட் வந்து நல்லபடியாக படம் வந்து வந்திருக்கு எல்லோரும் தியேட்டருக்கு போய்ட்டு பார்த்து இதை சப்போர்ட் பண்ணோம் ஐங்கரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சார் ஜிவி சார் வந்து இந்த படத்தில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நடிச்சிருக்காரு ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் நிறைய காரணங்கள் இருக்குது அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுனால நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது முடிச்சுட்டு நான் இங்கே வந்து மீடியாவில் சுற்றும் போது எனக்கு இந்த வாய்ப்பு வந்து சார் கொடுத்தாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இன்ஜினியர்ஸ்க்கான நிறைய ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ஜினியர்ஸை உற்பத்தி பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க பார்க்குறோம் அதில் எவ்வளோ பேர் குவாலிஃபைடாக வெளியே வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த அவங்க கற்றுக்கிட்டதை எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த திரைப்படம் வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்தளவுக்கு இந்த படம் வந்து முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அண்ட் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இன்னொரு பர்சனலாக இதில் ஒரு கனெக்ட் இருக்கிறது என்னுடைய பர்த்டே வந்து August 14 அன்றைக்கி தான் வந்து நான் கொஞ்சம் நம்பர்ஸை ரொம்ப நம்புவாங்க 14 அப்படின்றது நான் 5 அப்படின்னு எடுத்துப்போம் நம்பர்ஸில் August 14 அன்றைக்கி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்தது ரொம்ப நாள் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஆடியோ லான்ச் வந்து சத்தியமில் நடந்தது அப்புறமும் நான் நினச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பாக படம் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஏன்னா என்னுடைய பர்த் நம்பர் வந்து 14 5 அப்படின்னு படம் வழக்கம் போல் நான் எதிர்பார்த்த மாதிரியே 5ல ரிலீஸ் ஆகுது இது வந்து என்னுடைய புரிதல் ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு இந்த படம் ஒரு அறிமுக திரைப்படமாக அமைஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி வாய்ப்பு கொடுத்த ரவியர் சார் அண்ட் வந்து ஜிவி சாருக்கு நன்றி என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கும் நன்றி பேன் இண்டியான்றது சி அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பேன் இண்டியான்றது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து எப்பவுமே கண்டென்ட் தான் பார்ப்பேன் அந்த கதைக்கு நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன் பேன் இண்டியனா நான் என்ன பண்ணுவேன் ஒரு 4 லாங்குவேஜ்க்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அந்த லாங்குவேஜில் யார் பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க அவங்கள யூஸ் பண்ணலான்னு பார்ப்பேன் இப்போ என்னை பொறுத்திருக்கு அந்த கதை நான் கேட்குறேன் அந்த கதைக்கு நான் என்ன வந்து ஒர்க் பண்ணுறேன்றதான் நான் பார்ப்பேன் ஐ திங்க் தட் இஸ் மோர் ஆஃப் அ ப்ரொடியூசருக்கான ஒரு மார்க்கெட்டிங்க்கான விஷயம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கான விஷயம் அது தியேட்டரில் அவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க ஒரு படம் வந்து இந்தியா ஃபுல்லாக போய் ரீச் ஆகுதுன்னா நல்ல விஷயம் தானே நம்ம தமிழில் ஒரு படம் எடுக்கிறோம் அதை கொண்டு போய் நாடு ஃபுல்லாக ரீச் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியா மாறினா ரீமேக் பண்ணுவாங்க நீங்கள் பேசுங்க பேசிட்டேன் இல்லை ஆமாம் சார் ஆமாம் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி ரவியர் சார் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட்டு தெரியாது அதோட பெரிய பயங்கர பிரம்மாண்டமாக கிராண்டாக இருக்கும் அதனால தான் நம்பிக்கையாக சொல்கிறேன் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிச்சயமாக நிறைய ரீமேக் ஆகும் நிறைய ரைட்ஸில் நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசருக்கு நன்றி ஸ்டார்ட் ஆகி ஹிந்தி தேசிய மொழி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாலிவுட் ஆக்டர்லாம் ஓகே சொல்கிறாங்க ஆனால் எதிர்க்கிற ஒரே சிங்கத்தமிழ்னு பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான் சார் தான் அவருடைய பிளட் ரிலேஷன் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன என்னோடய நிலை நான் எல்லாருக்குமே அவங்களுடைய நான் இப்போ நான் வந்து ஒரு தமிழனாக பிறந்திருக்கேன்னா எனக்கு தமிழ் தான் வந்து சிறந்த மொழி ஸோ அவங்கவுங்க ரீஜினலில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய ரீஜினல் லாங்குவேஜ் நம்மளுடைய மதர் டங் தான் நம்மளுடைய மொழியாக நம்ம எடுத்துப்போம் ஏன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் எவ்வளோ பழசு அதில் லிட்ரேச்சர் என்ன அதோடைய வேல்யூ என்னன்னு நம்ம தான் வந்து உலகம் பூரா போய் சொல்லணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அண்ட் தெர் இஸ் நோ நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்லாம் கிடையாது சி அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் பட் நம்மளுடைய லாங்குவேஜுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஜாஸ்தி நம்மளுடைய பழமையும் நம்மளுடைய லிட்ரேச்சர் வந்து நம்ம பாதுகாக்கணும் அதில் தான் என்னுடைய புரிதலும் நான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் நம்மளுடைய லிட்ரேச்சர் அவ்வளோ கிரேட் ரைட்டர்ஸும் அவ்வளோ கிரேட் லிட்ரேச்சருக்கு அதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்